அன்றின்ற கன்றுக்கு இறங்கி சுரக்கும் வேர்வை போல. ஒரு பசுமாடு போன வருஷம் ஒரு கன்றுக்குட்டி போட்டது, அந்த கன்றுக்குட்டிக்கு ரொம்ப பிரியமா இருக்கு, நாக்கால தடவி கொடுத்துருக்கு, அப்பப்ப அந்த கண்ணுக்கு பால் ஊட்டின் இருக்கு. இப்ப ஒரு வருஷம் ஆச்சு, மறுபடியும் இந்த பசுமாடு புதியதான ஒரு கன்றுக்குட்டி போட்டது, அப்பதான் பிரசவிச்சிருக்கு. அந்த கன்றுக்குட்டி கீழ் விழுந்திருக்கு, உடம்புல அந்த ரத்தம் மாம்சம் தான் இருக்கு, வயிற்றுல இருந்து வெளியில வந்து வாத்சல்யம். வாத்சல்யம்னா வாத்சலம்னா கன்றுக்கு பெயர். கன்றின் மீது பசுவுக்கு இருக்கும் பிரேமைக்கு வாத்சல்யம் என்பதாக பெயர். பசுமாடு எதை சாப்பிடும்? பருத்திக்கொட்டை சாப்பிடும், புண்ணாக்க சாப்பிடும், வைக்கோலை சாப்பிடும், புல்ல சாப்பிடும், முடிஞ்சா போஸ்டர் சாப்பிடும், மாமிசம் சாப்பிடுமா? இப்ப அந்த கன்றின் மீது படிந்திருக்க கூடியதான மாமிசத்தையும் ரத்தத்தையும் பசுமாடு தன் நாவாலேயே துடைத்து சுத்தம் செய்கிறது. பார்க்கிறோமோ? அப்ப அந்த பசுவிற்கு அதில் விருப்பம் அர்த்தமா? அப்படி இல்லை. தன் கன்றினிடத்தில் எவ்வளவு தோஷம் இருந்தாலும் அதன் மீது கொண்டிருக்கக்கூடிய வாஞ்சையினாலே அருவறுக்கத்தக்க நிலையில் இருந்தால் கூட பாசத்தினாலே பசுமாடு அதை சுத்தம் செய்கிறது. குழந்தைய தாயார் அழிச்சுன்னு போறான், திடீர்னு குழந்தை வழுக்கி சாக்கடையில் விழுந்துட்டு, சாக்கடையில் விழுந்தா சத்துன்னு தாயார் என்ன பண்றா? ஐயோ சாக்கடா அருவறுப்புன்னு நினைப்பாளா? சத்துன்னு அதுக்குள்ள இறங்குவா, அந்த குழந்தைய தூக்குவா, அதுக்கு ஐயோ என் குழந்தை பொழிச்சிடமாடா என் செல்லமே. அந்த சாக்கடையில உடம்பு முழுக்க துர்க்கந்தம் இருந்தாலும் தானும் அதுக்குள்ள இறங்கி அதை கூட்டு எடுத்து வச்சு அதுக்கு முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் அதை சுத்தம் பண்றாலும் அருவறுப்பு பாராட்டாமல். அதுபோல எம்பெருமானுக்கு நம் மீது இருக்கக்கூடிய கருணைக்கு வாத்சல்யம். சாக்கடையில விழுந்திருக்கோம் நாம இந்த பிரகிருத்தில, அவன் இறங்கி வரா சுவாமி நம்மளை ரட்சிக்கிறதுக்கு. இப்ப பசுமாடு தன் கன்றை நாவால் சுத்தப்படுத்துமா போலே, அப்ப பழைய கன்று குட்டி வருது. இந்த போன வருஷம் ஒரு கன்று ஒரு வயசா எடுத்தோம், அது மறுபடி பால் குடிக்க வருது. இது என்ன பண்றது? அதை கொஞ்சம் அப்படி தள்ளி கொடுது. ஏன்னா அன்னைக்கு எந்த கன்று வந்ததோ அதனிடத்தில் தான் பிரையாரிட்டி. இப்ப பிரசவிச்ச கன்று இடத்துல பிரையாரிட்டி. நீ ஒரு வருஷம் என்கிட்ட பால் சாட்ட, இது பாவம் குட்டி, இப்பதான் நான் பிரசவிச்சிருக்கேன் அப்படின்னு அன்று ஈன்ற கன்றுக்கு இறங்கி சுரக்கும் வேலுவை போலே. பெருமாள் பரதன் முக்கியம் இல்லையா? சீதாதேவி முக்கியம் இல்லையா? லக்ஷணாதிகள் முக்கியம் இல்லையா? அயோத்தி நகரத்து மக்கள் முக்கியம் இல்லையா? பெருமாள் ஒரு வார்த்தை சொன்னான், அது எல்லாத்தையும் மறந்தான். சுக்ரீவா உனக்கு ஏதாவது ஆபத்து என்றால் நான் அவர்களுடன் வாழ்ந்தது என்ன பிரயோஜனம், என் உயிருடன் இருந்து என்ன பிரயோஜனம் என்று கேட்டாரே என் பிரபு என் மன்னர். அந்த வாஞ்சைக்கு அந்த வாத்சல்யத்திற்கு ஈடு நிகர் உண்டாரு கேட்டான்.